காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 373. ஆசையின் அனர்த்தங்களில் பயமும் ஒன்று. நம்முடைய நிஜ ஸ்வரூபமான ஆத்மாவுக்கு இன்னொன்றாக அதற்கு வேறான இரண்டாவது வஸ்துவாக எதுவுமே இல்லை என்பதுதான் அத்வைதம். தூக்கத்திலோ மயக்கத்திலோ நமக்கு வேறாக உலகம் இருந்ததா? உறவுக்காரர்கள் இருந்தார்களா? விரோதிகள்தான் இருந்தார்களா? உடைமை எதுவாவது இருந்ததா? எதுவும் இல்லைதானே. இவை உள்ளவரைதான் இவற்றை குறித்து ஆசை. அந்த ஆசைக்கு இடையூறு ஏற்படுகிற போது கோபம், அது நிறைவேறாத போது துக்கம், அதை நமக்கு கிட்டாமல் பண்ணக்கூடியவர்களிடம் பயம், அதை பெற்றவர்களிடம் பொறாமை என்றெல்லாம் ஏற்படுகின்றன. பயத்தையும் ஆசையில் உண்டாவதாக சொன்னது எப்படி? பேய் பிசாசு என்றால் பயப்படுகிறோம், புயல் மழை என்றால் பயப்படுகிறோம், முரடனிடம் பயப்படுகிறோம், மேலதிகாரியிடம் பயப்படுகிறோம் என்றால் இது மாதிரியான பயங்களுக்கு ஆசையா காரணம்? ஆமாம், ஆசைதான் காரணம். உடம்பிலே நான் என்ற ஆசை, அதற்கு ஹானி வந்துவிடப் போகிறதே என்ற புயலுக்கு பயப்படுகிறோம். சித்தத்திலே நான் என்ற ஆசை, அதனால் அதை பிடித்து ஆட்டுமே என்று பேய் பிசாசிடம் பயம். உடம்பை அடித்து போடுவானோ அல்லது பொய்யான நானின் உடைமைகளை கொள்ளையடிப்பானோ என்று உடல் உடைமையாதிகளிடம் உள்ள ஆசையிலேயே முரடனிடம் பயம். மனசுக்கு மானம் என்று ஒரு பெரிய மமகாரம் இருக்கிறது. அதிலே உள்ள ஆசையால் மானம் போகிற மாதிரி மேலதிகாரி கேள்வி கேட்பாரோ, சஸ்பெண்ட் பண்ணுவாரோ என்று அவரிடம் பயம். ஆக நாம் நம்முடையது என்று தப்பாக நினைத்து ஆசைப்படும் எதுவோ ஒன்றுக்கு ஹானி வந்துவிடப் போகிறதே என்பதிலேயே பயம் என்பது ஏற்படுகிறது. முன்னே குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் எல்லாவற்றுக்கும் ஆசைதான் மூலம் என்றேன். துக்கம், பயம் இவற்றுக்கும் அதுவேதான் காரணம் என்று இப்போது தெரிகிறது. ஆசைப்பட்டது கிடைக்காவிட்டால் அல்லது கிடைத்தும் அப்புறம் அதை இழந்துவிட்டால் துக்கம். மனசில் ஆசை எழுவது எதை குறித்து? அதற்கு இன்னொன்றாக இருக்கிற ஏதோ ஒன்றிடம்தான். அந்த ஆசைக்கு குறுக்காக எதுவோ ஏற்பட்டு குரோதமோ சோகமோ பயமோ உண்டாவதும் இன்னொன்றால்தான்.